ஹே காய்ஸ், ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு மோட்டோ சர்வைங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். தீபாவளியெல்லாம் சிறப்பாக முடிஞ்சு, ரெண்டு வாரமாக வீடியோவே போடல. அதனால் கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாமல் இப்போ எதுக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, தரமான ஒரு ரைடை பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். கப்பிள், ரெண்டு பேராக போக போகிறோம் பைக்கில். ஏன்னா கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் அது. உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா, இருங்க ஒரு நிமிஷம், இவர் தான் நம்ம கூட ரைடு வர போறாரு. அவர் மூஞ்சி அப்படியே பாத்துங்க, க்ளோஸ் அப்ல பாத்துங்க. ஓகேவா? எல்லாத்தையும் நான் இன்னும் கிளம்பவே இல்லை, எல்லாத்தையும் எடுத்து போட்டு கரெக்டா இருக்கான்னு பார்த்தேன். எல்லாம் ஓரளவு கரெக்டா இருக்கு. நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி கிளம்பிட்டு மோட்டோ விளாக்ல வந்து கன்டினியூ பண்றேன். காய்ஸ், ட்ரிப்பு கிளம்பிட்டோம். டைம் வந்து இப்போ 9:47 ஆகுது நைட்டு. ஆக்சுவலாக இப்போ எங்கே ட்ரிப் கிளம்பியிருக்கோன்னா, கோவாவுக்கு தான் கிளம்பியிருக்கோம். கோவாவுக்கு வந்து எப்படி போகிறோன்னா, கிருஷ்ணகிரி போயிட்டும் போகலாம், அது ரொம்ப லாங்குன்னு நினைக்கிறேன். நெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. நம்ம இப்போ போக போகிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒகேனக்கல் சைடு போயிட்டு கோபிச்செட்டி பாளையம் வழியாக காட்டுது ஒரு ரூட்டு. அந்த வழியாக போனால் தான் பக்கம்னு சொல்லுது. நம்ம இந்த பக்கம் போயிட்டு அப்படியே சுற்றிட்டு இந்த கேரளா சைடு இப்படி வரப்போகிறோம். அப்படி தான் பிளான் இப்போதைக்கு. பார்ப்போம் எந்த அளவுக்கு நம்மளால் ஏரியாவை கவர் பண்ண முடியுதுன்னு. ஈவினிங் வந்து ஒரு 5 மணி இருக்கும். அப்போ பிளான் பண்ணி இங்கே பாருங்கள், 9 மணிக்கெல்லாம் கோவாவுக்கே பிளான் போட்டு கிளம்பிட்டோம். எனக்கே நம்பவே முடியல, என்னடா இது கோவா. அது ரொம்ப பெரிய பிளானாக வச்சுருந்தோம், டக்குன்னு ஒரு பிளானை போட்டு இப்படி கிளம்பிட்டோம். 2 நாள் வேலை இல்லை, சரி ஓகே கோவா போகலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. ஓகே, நைட் டைமில் காட்டுற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. சொல்ல மறந்துட்டு பாருங்க, நம்மளோட பைக்கில் இந்த தடவை ட்ரிப் போகல. ஏன்னா ரெண்டு பேரும் போனால் காஸ்ட்டு ரொம்ப அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் நைட்டில் வேறு ட்ராவல் பண்ணுறோம், தனித்தனியாக ட்ரைவ் பண்ணால் கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அதனால் ஒரே பைக்கிலே போக போகிறோம். நம்மளோட பைக்கை கொண்டு போய் நம்ம ஃப்ரெண்டோட ரூமில் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறோம். சரி ஓகே வாங்க, மற்றதெல்லாம் போகிற வழியில் பேசிப்போம். போகலாமா? சரி ஓகே காய்ஸ், நான் கொஞ்சம் ஏதாவது காட்டுற மாதிரி இடம் வந்தால் நான் கண்டினியூ பண்ணுறேன். எல்லோரும் ஸ்டேட்யூண்டாக இருக்கேன். இந்த ட்ரிப்பை வந்து சிறப்பாக தரமாக நான் நல்லா காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி அடிக்கடி நம்மளோட ட்ராவல் வீடியோஸ் அண்ட் வ்ளாக்ஸ் அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகே காய்ஸ் வாங்க, நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு தரமான பிளேஸில் மீட் பண்ணுவோம். காய்ஸ், நம்ம ஊத்துக்குழி வந்துட்டோம். திருப்பூர் டு கோவா ட்ரிப்பில் இப்போ வந்து ஊத்துக்குழியில் இருக்கோம். கிட்டத்தட்ட இங்கேருந்தே ஒரு 800 கிலோமீட்டர்ஸ் வருது. இங்கே பேசிகிட்ருக்கேன், 800 கிலோமீட்டர்ஸ் வருது. இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா November 4, 2022. டைம் வந்து 11:15 ஆக போகுது. நைட்டு 15 ஆயிடுச்சு. ட்ரிப் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். நைட் டைம்ன்றதுனால எதுவும் அதிகமாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது நல்ல சீன்ஸ் வந்தால் காட்டுறேன். எதுக்காக நைட்டில் பிளான் பண்ணோன்னா, விடியறதுக்குள்ளே நாங்கள் பெங்களூரை கிராஸ் பண்ணோம், பெங்களூர் சிட்டியை கிராஸ் பண்ணோம் டிராஃபிக்கில் மாட்டாமல். இடையில அந்தளவுக்கு பெருசாக காட்டுற அளவுக்கு ஒன்றும் இடம் இல்லை. அங்கே ஒரு தொப்பூர் கணவாய், டேஞ்சரஸான ஒரு ஏரியா இருக்குது. அது எனக்கு தெரிஞ்சு நைட்டு ஒரு மணிக்கு நாங்கள் போய் சேருவோம்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் நான் ஏதாவது அமானுஷ்யமாக ஏதாவது வந்தால் நான் காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே, தூங்குற டைம் ஆயிடுச்சு, எல்லோரும் போய் தூங்க. பட் இந்த வீடியோ வரும்போது நீங்கள் எல்லாம் முழிச்சுட்டு தான் இருப்பீங்க.
காய்ஸ், நாங்க நினைச்ச மாதிரி தரமா ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போதான் டோல்கேட்ல ஃபர்ஸ்ட் டோல்கேட்ல நின்று நாங்க ரெயின் கவர்ஸ் எல்லாம் போட்டு க்ளவுஸ் எல்லாம் கழட்டி உள்ள வச்சேன். வீடியோ பேசிட்டு இருக்கேன், வீடியோல க்ளவுஸ் எல்லாம் கழட்டி உள்ள வச்சு ஃபுல்லா பேக் பண்ணி ரெடியா கிளம்பியாச்சு. ஏன்னா க்ளவுஸ் நனைஞ்சிட்டா அதுக்கப்புறம் காயாது. மழை விட்டதுக்கப்புறம் குளிர்ச்சினா கூட நான் க்ளவுஸ் போட்டுப்பேன், நனைஞ்சா அப்புறம் அதை போடவே முடியாது, யூஸ் பண்ண முடியாது காயற வரைக்கும். அதனால தான் உள்ளே வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வேற என்ன, என்னோடய பில்லியன் ரைடர் வந்து நான் காலையில் விடிஞ்சதுக்கப்புறமா காட்டுறேன். பைக்கே வந்து நம்மளோட லியோவில் போல, இது வேற ஒரு பைக், இது நம்ம ஃப்ரெண்டோட பைக் தான், R15ல் போயிட்டுருக்கோம் WGP எடிஷனில். கிலோமீட்டர் அதிகமாக இல்லையா, 3060 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஆனால் எனக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி வண்டி எடுத்தான் நம்மளது, அதுக்குள்ளே 6000 something ஓடிடுச்சு. அதனால தான் இந்த வண்டியை எடுத்துகிட்டு வந்தோம். காய்ஸ், நம்ம வழக்கமாக வந்து சேலம் வந்தனாவே ரைட் எடுத்து அந்த ரோட்டில் தான் போவோம். ரொம்ப நாளாக இந்த ரோட்டை பார்த்துட்டே போவேன், இன்றைக்கி தான் இந்த பெங்களூர் ரூட்டில் போக போகிறேன்னு கட் பண்ணிட்டேன். பஸ்ஸு இவ்வளோ ஸ்லோவாக போகுது, முன்னாடி வண்டி எதுவும் இருக்கோ. நாம் ஊருக்கு போகிறதா இருந்தால் அதில் ரைட்டில் போகணும், அது அவுட்டர்லேயே போகும். பாடுறா, நான் தான் பொறுமையாக போகிறேன்னா, காருக்காரங்க ஏறி போகிறாங்க. காய்ஸ், நம்ம சேலம் சிட்டிக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி ஆயிட்டேன். கிராண்ட் எஸ்டன்சியாவா பெட்ரோல் பம்ப். சேலத்துக்குள்ள இதுதான் ஃபஸ்ட் டைம் வர்றதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி எனக்கு வந்த மாதிரி ஞாபகம் இல்லை, ஐ மீன் பைக்கில் பஸ்ஸில் வந்திருப்பேன். என்னது இது, இவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இது காற்றாலையோட ரெக்கை. இதை ரொம்ப நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதில் இது ஏரோப்ளானோட ரெக்கைன்னு நினச்சிப்போம். அப்புறமா தான் தெரியுது காற்றாலைக்கு கூட இவ்வளோ பெரிய ரெக்கை இருக்குன்னு. நைட் ரைடு செம்மையாக இருக்குது. இப்படிலாம் ஒரு ரைடு, எனக்கு ரைடுனாவே இப்படி போகணுன்னு ஆசை, தூங்காமல் இருந்தால் சரி. ஓகே, சேலத்தை தாண்டோன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்து நான் உங்களை கிருஷ்ணகிரி அங்கே மீட் பண்ணுறேன். இல்லை, இடையில தொப்பூர் கணவாயின்னு ஒரு ஏரியா வரும், அமானுஷ்யம் நிறைந்த அந்த ஏரியாவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். காய்ஸ், ஆக்சுவலாக நம்ம தொப்பூர் கணவாய் இந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம். நான் கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு பேக் சீட்டுக்கு வந்துட்டேன். இருங்க, பையன்ட்ட சொல்லுவோம். தம்பி, இது என்ன இடம்னு தெரியுமாப்பா? என்ன இடம்னு தெரியல? என்ன இடம்னு தெரியுமா? தெரியாதா? இதுதான் அந்த ஆக்சிடென்ட்லாம் அடிக்கடி நடக்குமே, தொப்பூர்னு சொல்லுவாங்களே, தருமபுரி பக்கத்தில். அதான் இது. அதுவே தெரியாமல் தான் ஜொயின் வந்துங்கிறியா? பொறுமையாக போ. நமக்கு முன்னாடி இப்போ ஒரு பிரிட்ஜு கிராஸ் பண்ணி வந்தல, அதுதான் கொஞ்சம் பயங்கரமான இடம், அதையே தாண்டி வந்துட்டேன். போ பரவாயில்ல, முன்னாடியே சொன்னால் பயந்துட்டு வந்தால் சொல்ல. அது எப்போ ரொம்ப பயங்கரம்னு சொல்கிறாங்கன்னா அமாவாசை, பௌர்ணமி அந்த மாதிரி இதில் தான் ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ டைம் வந்து என்ன ஆகுது, 1 மணி ஆகுது. இங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய, நீ போ. ஆமாம், மற்ற டோல்கேட்டே பரவாயில்ல, இது என்ன இவ்வளோ சின்னதாக இருக்குது? மற்ற டோல்கேட்லேயே கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது என்ன இவ்வளோ சின்னதாக இருக்குது? எல்லாத்துலேயும் ஃபாஸ்டாகா தொப்பூர் டோல்கேட், எவ்வளோ லாரி பாருங்க. காய்ஸ், நம்ம கிருஷ்ணகிரி வந்துட்டோம். கிருஷ்ணகிரிக்கு மேலே எங்கே இருக்குன்னா பஸ் ஸ்டாண்டு தாண்டி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கிருஷ்ணகிரியை கிராஸ் பண்ணியாச்சு, டோல்கேட் வரப்போகுது. காய்ஸ், ஒசூருக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டோம். அசோக் லைலாண்டோட ஃபஸ்ட் யூனிட்டை தாண்டி போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், நைட்டு 2:30 ஆகுது, பகல் மாதிரியே லைட்டு போகிறக்கு எல்லா பக்கமும் லைட்டு ஜிகு ஜிகுன்னு போட்டு வச்சுட்டு இருக்குது. அதாங்க ஒசூர்,
நாங்கள் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு வந்தால் கூட இப்போ என்ன டைமிங்னா செகண்ட் ஷிஃப்ட்டு போயிட்டு ஓட்டி பார்த்துட்டு வரவங்களோட டைமிங் இது. ஆஹா, இன்னும் செகண்ட் ஷிஃப்ட் முடிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். 3:30 தான் முடியும் செகண்ட் ஷிஃப்ட் ஓட்டி முடிஞ்சிருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னாவே பாருங்கள், நம்ம ஜிகுஜிகுன்னு லைட்டை போட்டு இங்கே ஒசூரை ஒசூர்லேருந்து பெங்களூர் வரைக்கும் போனீங்கன்னா நைட்டு பகலை மெஷர் பண்ணவே முடியாது, அந்தளவுக்கு மக்கள் நடமாட்டம் அதிகமாகவே இருக்கும். விடிய காலம் மாதிரி இருக்குல்ல, எனக்கு இதை பார்த்தா அப்படி தெரியுது. 6 விடிய போகிற டைம் மாதிரி இருக்குது. சுற்றி பார்த்தா எல்லா இடத்துலையும் ஒரே வெளிச்சமாக இருக்குது. அதனால் வணிக வரித்துறையா நடராத்திரில் வணிக காய்ஸ், நம்ம வந்து ஒசூர் ரீச் பண்ணிட்டோங்க. இந்த இடத்தெல்லாம் பார்த்து எவ்வளோ நாளாச்சு, எல்லாம் எத்தனை இதெல்லாம் கீழே தெரு தெருவாக சுற்றிருந்துருப்பேன். டைம் பாஸ் ஆகலாம், கம்பெனியில் கம்பெனி வேலை முடிஞ்சதுக்கப்புறம் டைம் பாஸ் ஆகலாம், ஒசூர் வந்துடும் ஈவினிங் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் முடியும் போது. அப்போ இங்கெல்லாம் சுற்றிட்டு கிடப்போம். பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குது? இதோ இங்கே தெரியுது பார்த்தீங்களா, கூடாரம் கூடாரம் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? இதுதாங்க பஸ் ஸ்டாண்ட். திருவண்ணாமலை பஸ் வந்து இங்கேயே தான் நிற்கும். இதோ நிற்கிது இல்லையா, இங்கே தான் திருவண்ணாமலை பஸ் நிற்கும். அந்த பக்கம் வந்து லோக்கல் பஸ், கம்பெனிக்கு போகிற பஸ் நிற்கும். மிஸ் யூ ஒசூர், மிஸ் யூ. மறக்க முடியாத ஒரு 3 எப்படி இருக்கோன்னா, 8 தானே வேலை, டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்கும், நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். வேலை செய்கிறது வேலை செஞ்ச மாதிரியே தெரியாது, ஏதோ காலேஜ் போயிட்டு வர மாதிரி இருக்கும். வெரி நைஸ். அதை பற்றி நான் டீட்டெயில்டாக வேறு ஒரு வீடியோவில் இப்போது சொல்கிறேன். கொஞ்ச நாள் போட்டோம், இப்போ சொன்னால் போர் அடிச்சிடும். எதையாவது ஒரு சாதனை பண்ணதுக்கப்புறமா சொல்லுவோம். அதெல்லாம் இங்கே கீழே ஒரு ரோடு போகுது இல்லையா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மேலே போனால் பெங்களூர் வரும். கீழே போயிட்டு இந்த லெஃப்ட் தளின்னு இருக்கா, உள்ளே போயிட்டு அங்கே போகணும். தளி வழியில் போனோம்னா பெலகொண்டா பள்ளியில் ஹரிதா ஃபெரர் அப்படின்னு ஒரு கம்பெனி, ஹரிதா அந்த கம்பெனியோட பேர். ஃபெரர்ன்றது உள்ளே இருக்க ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுன்னு வச்சுக்கலாமா, அதில் நிறைய இருக்குது. சீட்டிங், ஃபெரரு, பிளாஸ்டிக்கு, அப்புறம் கிளைட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வேணால் அதை இன்னும் ஒரு நாளைக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு டிவிஎஸ் கம்பெனி ஒன்று இருக்குது. டைட்டான் வந்து கொஞ்சம் முன்னாடி போய் அங்கே ரைட் சைடில் அந்த பக்கம் இருக்குது. டிவிஎஸ் கம்பெனி இந்த பக்கம் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு மிகப்பெரிய ஏரி ஒன்று, இதில் தண்ணி வடியவே வடியாது. நல்ல தண்ணியாக சாகர தண்ணியானலாம் தெரியாது, தண்ணி ஆனால் வடியாது. ஒசூர் வந்தாலும் நினைவு திரும்புதே தான், நினைவு திரும்புதே புரியாத புதிராச்சு. இந்த கோயில் போகுது இல்லையா, அந்த ரோட்டில் உள்ளே போனால் டைட்டான் கம்பெனி வரும். வாட்ச் கம்பெனி இருக்கு இல்லையா, ஃபாஸ்ட்ராக், டைட்டான், சொனாட்டா, எல்லாம் ஒரே கம்பெனி தான். இந்த எல்லா கம்பெனிலையும் நான் வேலை செய்யலை, அந்தந்த கம்பெனிலே என் ஃப்ரெண்ட்ஸ் வேலை செய்வாங்க. என்னோட அங்கே ஒரு ஹரிதாவில் ஒரு 1 முடித்தாங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து வேறு கம்பெனிக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் சர்க்கிள் ஆகிறவங்க சண்டேஸ் ஆனால் மீட் பண்ணிப்போம். ஆயுத பூஜைக்கு அவங்க கம்பெனியில் என்ன ஸ்வீட் தராங்க, என் கம்பெனியில் என்ன ஸ்வீட் தராங்கன்னு மாற்றி மாற்றி சாப்பிட்டுக்குவோம். அந்த மாதிரி இது என்ன, இது சென்னை சில்க்ஸா? ஆமாம், இது சென்னை சில்க்ஸ் டிமார்ட். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா இது வந்துடும், என்னது இது, அத்திப்பள்ளி பார்டர். அத்திப்பள்ளி பார்டர் வந்துடும். சரி இருங்க, இந்த பார்டர் கிட்ட போயிட்டு நான் காட்டுறேன். காய்ஸ், அத்திப்பள்ளி என்டர் ஆகிட்டோம். இங்கே பாருங்கள், சைக்கிளில் ரைடு போகிறாங்க. ஏற்கனவே ஒருத்தர் வந்தார், இன்னொருத்தர் பரவாயில்ல, இந்த ரிஃப்ளெக்ட் அந்த பெல்ட்டெல்லாம் போட்டு தான் போகிறாங்க, ரொம்ப நல்லது. லாரிக்கு பின்னாடி வந்துட்டனே, ரைட் சைடில் போயிருக்கலாமோ, அதாவது வராங்களா? சரி போவோம். பைக்குக்கு எங்கே வச்சுருக்காங்க வழி?
டூ வீலருக்கு எங்கேயாவது சந்து போன் தான் விட்டுருப்பாங்க. பரவாயில்ல கை கட்டு. அந்த பக்கமா? ஐயோ அந்த வழியே நான் கம்மி நினைச்சேன், அதுக்கும் ஒரு கம்மியா புரியல. எதல இதுலயா? அது அப்பத்துலேருந்து நின்றுட்டு தான் இருக்கு. நான் சரி சைடில் ஏதோ கொஞ்சம் வழி இருக்கும்னு நினச்சேன், பார்த்தா இந்த வழி தான் போகலாம். அந்த வழி இன்னும் 600? அப்போ எவ்வளோடா வந்திருக்கோம் நம்ம? ஆல்ரெடி 350 கிலோமீட்டர் வந்துட்டோமே. பேசாம அப்படியே போயிருந்துருக்கலாம். அதுவும் கரெக்டு தான். அலோ பண்ணுவாங்களான்னு தெரியலையே. செக் போஸ்ட்ல விடுவாங்களான்னு தெரியாது. காய்ஸ் இங்கே பார்த்தீங்களா, நைட்டு 3:30 நினைக்கிறேன். இப்போ கூட டிராஃபிக் ரூல்ஸை பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம ஊரில் 10 மணிக்கு மேலே டிராஃபிக் ரூல்ஸாவது ஒன்றாவதுன்னு கிளம்பிடுவாங்க. இங்கே பார்த்தா நைட்டு 4 மணிக்கு கூட டிராஃபிக் ரூல்ஸை கடைப்பிடிக்கிறாங்க. அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கும் போல் பெங்களூரு. என்ன கருமண்டா இது! என்ன இளவனே எனக்கு தெரியல. ஒன்றும் ஒன் வேவா? நம்ம அதில் போயிருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்றும் தெரிலங்க. ஏடா போலீஸ் அதெல்லாம் பார்த்தா சுத்தி சுத்தி நேரம் ஒரு 10,000 ஃபைன் போட்டிருப்பாங்கடா. ஒரு வழியா நீண்ட போராட்டத்துக்கு அப்புறமா நம்ம ஹைவேவை கண்டுபிடிச்சிட்டோம். ஐக்கியில் எனக்கு அந்த சைக்கிள் தெரியுதுங்க, அந்த எலக்ட்ரிக் சைக்கிள். அது என்னது, வேலையில்லா பட்டதாரி படத்தில் தனுஷ் வச்சுருப்பாரு அந்த மாதிரி நின்றுட்டு இருந்துச்சு. நான் வேற எங்கேயாவது இருந்தால் காட்டுறாருங்க. பெங்களூரில் அது நிறைய இருக்குமா? பழுச்சென்றது பகல்.